ஆப்கானிஸ்தானில் சர்வதேச விமான சேவைகளை துவங்குமாறு தலிபான்கள் அழைப்பு. பாகிஸ்தானை தோற்றுவித்த முகமது அலி ஜின்னாவின் சிலை வெடிகுண்டு வைத்து தகர்த்து. ஏமன் ராணுவம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு இடையே மோதலில் 44 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் விமான விபத்தில் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து ஓமனுக்கு பறவைகள் இறக்குமதி செய்ய தடை. ஆஸ்திரேலியாவில் உள்நாட்டு எல்லைகளை மீண்டும் திறக்க பிரதமர் ஸ்காட் மோரிசன் வலியுறுத்தல். ஆப்கானில் பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்த தலிபான்களின் அனுமதி தேவையில்லை, அமெரிக்கா தெரிவிப்பு. ஓய்வு பெறும் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலோ மெர்க்கல். இந்தியா கனடா இடையே நேரடி விமான சேவை. வடக்கு அயர்லாந்தில் உட்புற வணிக பகுதிகளின் விதிகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசனை. ஆப்கானிஸ்தானில் இருந்து மீண்டும் சர்வதேச விமான சேவையை துவங்குமாறு விமான நிலையங்களுக்கு தலிபான்கள் அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காபூல் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவிட்டன. சர்வதேச மற்றும் அனைத்து உள்நாட்டு விமான சேவைகளுக்கும் விமான நிலையம் தயாராக உள்ளது. முன்பு போல் அனைத்து விமானங்களையும் இயக்க விமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூல் விமான நிலையத்தை மட்டும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து அமெரிக்க ராணுவம் ஆகஸ்ட் 30 அங்கிருந்து வெளியேறியது. எனினும் குறைந்த அளவிலான விமானங்களே இயக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் தென்மேற்கு கடலோரம் குவாடர் பகுதியில் முகமது அலி ஜின்னாவின் சிலையொன்று காணப்படுகிறது. அவரது சிலையை சில மர்ம நபர்கள் வெடிகுண்டு வைத்து தகர்த்துள்ளனர். இதில் அந்த சிலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் இதற்கு பலூச் விடுதலை முன்னணி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பும் பொறுப்பேற்றுள்ளது. பலுசிஸ்தானில் பல ஆண்டுகளாக வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. கடந்த வாரம் பலுசிஸ்தான் மாகாணத்தில் சோதனை சாவடி ஒன்றில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டமையும் 2 பேர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டின் மரீப் மாகாணத்தின் எண்ணெய் வளம் மிக்க கிணறுகளை கைப்பற்றும் முயற்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஏமன் அரசு அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாதுகாப்பு படையினர் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பின்னர் ராணுவத்தின் தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருதரப்பிலும் பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலின் போது ஹவுதி அமைப்பினர் 28 பேரும் ஏமன் ராணுவத்தினர் 16 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் தென்மேற்கு வெர்ஜீனியாவில் நேற்று காலை பீச் கிராப் C-23 என்ற சிறிய வகை விமானம் பாஜெட் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. இந்நிலையில் சார்லஸ்டனுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியூ ரிவர் கோர்ட் பாலத்தில் இருந்து சில மைல் தொலைவில் விமானம் திடீரென்று விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தின் போது பயணம் செய்த 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விமானத்துக்குள் 3 பேரின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் சில பகுதிகளில் இருந்து பறவைகளை இறக்குமதி செய்வதை தவித்துக் கொள்ள கால்நடை பராமரிப்பு ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஓமன் வேளாண்மை மீன் மற்றும் தண்ணீர் வள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது, இந்த பரிந்துரை மூலம் இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இருந்தும் பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் பிராந்தியத்தில் இருந்தும் பறவைகளை ஓமன் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தடையானது மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்றும், அதுவரை இந்த பகுதியில் இருந்து பறவைகள் மற்றும் அவை சார்ந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மூடப்பட்ட உள்நாட்டு எல்லைகளை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மீண்டும் திறக்க வேண்டும் என்று மாகாண மற்றும் பிராந்திய தலைவர்களை அந்நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் வலியுறுத்தியுள்ளார். இதில் குயின்லாந்து மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா மாகாணங்கள் தங்கள் எல்லைகளை மீண்டும் திறக்க தயக்கம் காட்டி வருகின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆஸ்திரேலியாவில் 80% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிடும் என்பதால் அந்த மாகாண அரசுகள் தங்களின் எல்லைகளை திறக்க முன்வர வேண்டும் எனவும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அங்குள்ள மாகாணங்களில் எல்லைகள் மூடப்பட்டு போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக அங்கு கொரோனா பரவல் குறைவடைந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத நிலைகள் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு தலிபான்களின் அனுமதி தேவையில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க முப்படைகளின் தலைமையகமான பென்டகனின் செய்தி தொடர்பாளர், பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் உரிமை அமெரிக்காவிற்கு உள்ளது என்றும் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதுவரை ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல் நடத்த எங்களுக்கு தலிபான்களின் அனுமதி தேவைப்படவில்லை. இனிவரும் காலங்களிலும் ஆப்கான் வானிலையை பயன்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு தலிபான்களிடம் நாங்கள் அனுமதி பெற தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்றும் தலிபான்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் 16 ஆண்டுகளாக சென்சலராக பதவி வகித்த ஏஞ்சலோ மெர்க்கல் ஓய்வு பெறும் நிலையில் அடுத்தவர் என்ன செய்ய போகின்றார் என்று அறிந்து கொள்வதற்கு பலரும் ஆவலாக உள்ளனர். அத்தகையவர்களுக்கு ஏஞ்சலோ மெர்க்கல் ஓய்வு பெறுவது உண்மைதான் என்றாலும் புதிய அரசு அமையும் வரையில் அவர்தான் நாட்டை பொறுப்பாக கவனிக்கப் போகின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் ஓய்வு பெற்றதும் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஏஞ்சலோ மெர்க்கல் நேரடியாக பதிலளித்ததில்லை. இந்நிலையில் முதல் முறையாக அந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், இத்தனை தான் வகித்து வந்த பொறுப்புகளை மற்றொருவர் பார்த்துக் கொள்ள உள்ள நிலையில் தான் கொஞ்சம் வாசிக்கப் போவதாகவும் தன் கண்கள் களைத்து போகும் போது தான் கொஞ்சம் ஓய்வெடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையே நேரடி விமான சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை இந்தியாவில் தீவிரமடைந்து காணப்பட்ட நிலையில் கனடா நேரடி விமான சேவைக்கு தடை விதித்திருந்தது. தற்போது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறைவடைந்து வருவதால் மீண்டும் விமானத்தை இயக்குவதற்கு கனடா அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் டெல்லி டொரண்டோ இடையே ஏர் இந்தியா ஏர் கனடா விமானங்கள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணத்திற்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாய என்றும் கனடா அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு அயர்லாந்தில் உட்புற வணிக பகுதிகளில் சமூக தொலைதூர விதிகளை பின்பற்றுவது குறித்து நிர்வாகிகள் இன்று விவாதிக்க உள்ளனர். இந்த விதிகள் உட்புற கடைகள், உணவகங்கள், பப்கள், அருந்தகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் சினிமாக்கள், திரையரங்குகள் மற்றும் பார்வையாளர்கள் இடங்கள் போன்ற பொழுதுபோக்கு இடங்குகளுக்கு பொருந்தும். விருந்தோம்பல் வணிகங்கள் சமூக தொலைதூர விதிகளை கடைபிடிப்பதற்காக குறைவான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மற்றும் இடங்கள் முழுத்திறனுடன் செயற்பட முடியாது என்றும், அதாவது டிக்கெட் விற்பனையில் இருந்து வருவாய் குறைவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக தொலைதூர விதிகள் பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் வேறுபடுகின்றன. வடக்கு அயர்லாந்து தற்போது இவ்விதிகளை கடுமையாக அமுல்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.